தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் நிசாந்தன் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். வணக்கம். தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவையின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிசாந்தன். இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலைமை என்பது உண்மையிலேயே முழு நாட்டில் உள்ள அத்தனை கோடி மக்களுக்குமே ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை என்பதுக்கு முக்கிய காரணமாக தற்போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஜனாதிபதி உட்பட பிரதமர் அந்த அமைச்சரவையை பொறுப்பேற்க வேண்டும். இதற்காக நாடு முழுவதிலுமே சிங்கள பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் நடந்த வண்ணம் உள்ளன. இந்த பொருளாதார நெருக்கடி என்பது நாட்டிலுள்ள அனைத்து மக்களையுமே பாதிப்பு உள்ளாக்கி இருக்கின்றது. அதிகளவாக தென்னிலங்கையிலே இந்த பாதிப்பு கூடுதலாக இருக்கின்றது. எமது வடகிழக்கை பொறுத்தவட்டில் கடந்த 30 வருடங்களாகவே தமிழ் மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்து முகம் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இன்றுதான் இந்த தென்னிலங்கை மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பாரிய அளவில் முகம் கொடுத்துக்கின்றார்கள். ஆனால் எமது வடகிழக்கு தமிழர் சாயத்து மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாகவே இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளால் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்று இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமையை எமது வடகிழக்கு தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றார்கள் என்பதை நாங்கள் சற்று இன்றைய தினம் வந்து கூடுதலாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வளமையாகவே எமது மக்கள் இந்த பொருளாதார நெருக்கடி நிலைமைகளில் நார்மலாகவே எங்களை மக்கள் வடகிழக்கு மக்கள் இந்த சூழ்நிலையை சமாளித்து வந்தவண்ணம்தான் வந்திருக்கின்றார்கள். ஆகவே இன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருட்களின் விலைவாசி என்பது அதிகளவாக இருக்கின்றது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அதே வேளையில் பெட்ரோலியம், கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நாட்டிலும் பொதுவாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று எமது வடகிழக்கை பொறுத்த மட்டில் குறிப்பாக கடந்த எங்களுக்கு 90 காலப்பகுதியிலும் சரி 95 யுத்த காலப்பகுதிகளில் கூட, அதாவது எமது வடகிழக்கில் புக்காரா சூப்பர்சோனிக் போன்ற விமானங்கள் மூலமாக குண்டுகள் எமது நகரங்களில் எமது கிராமங்களில் குண்டுகள் வீசப்பட்டிருந்த பொழுது கூட எமது மக்கள் விலையேற்றத்திலையும் தாண்டி எமது மக்கள் நிம்மதியாக அவர்கள் 3 உணவு உண்டார்கள் என்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், அன்றைய காலகட்டங்களில் எமது தமிழக விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எவ்வாறான ஒரு நெருக்கடி நிலைமை இருந்தாலும் மக்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த பொருட்களை வேண்டி அவர்கள் தங்களது உணவு தேவையினை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு யுத்தம் மௌனிக்கப்பட்டு எங்களுக்கு 13 வருடங்களை கடந்த பின்பு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையில் எமது மக்கள் வந்து இன்றைக்கு சரியான ஒரு துன்பத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக வடக்கில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மட்டுமல்ல எங்களை 8 மாவட்டத்திலுமே இந்த பொருளாதார பிரச்சனை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது.